ஹலோ மக்களே, மத்திய அரசோட நேஷ்னல் எஜுகேஷன் சொசைட்டி ஃபார் த்ரிபால் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பழங்குடியினர் நலத்துறையில் இருக்கிற ஏகலவ்யா ரெசிடென்டல் ஸ்கூல், அதாவது அந்த உண்டு உறைவிட பள்ளின்னு சொல்லுவாங்க இந்தியா முழுக்க இருக்குது, அந்த மாதிரியான பள்ளிகளில் டீச்சிங் மற்றும் நான் டீச்சிங் ஸ்டாஃப்க்கு ஒரு 38,800 வேகன்சிக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு வரைவு அறிக்கையாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ வேகன்சி, என்ன ஏஜ் லிமிட்டு, எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க, என்ன சேலரி டீட்டெயில் அப்படின்னு சொல்லி ஒரு 44 பேஜுக்கு PDF ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏகலவ்யா ஸ்கூல் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது, மொத்தமாக இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு 690 ஸ்கூல் இருக்குது. அதில் இன்னுமே பார்த்திங்கன்னா ஒரு 50 ஸ்கூலுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு 401 ஸ்கூல் ஃபங்க்ஷனில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 8,485 ஸ்டாஃப் இருக்காங்க. அதில் தான் இப்போது டெவலப் பண்ணி இப்போ ஒரு 38,000 ஸ்டாஃப் எடுக்க போகிறாங்க டீச்சிங்காக, நான் டீச்சிங்கில். தமிழ்நாடுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழங்குடியினர் நலத்துறையில் இந்த ஏகலவ்யா ஸ்கூல் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 7 ஸ்கூல் இருக்குது. காஞ்சிபுரம், நாமக்கல், வேலூர், திருவண்ணாமலை, நீலகிரி, சேலம், விழுப்புரம், இந்த இடத்துலலாம் அந்த ஸ்கூல் இருக்குது. எவ்வளோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ டீச்சர், எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தனியாக எடுத்த ஸ்டேட்டஸு. இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா, இந்த நோட்டிஃபிகேஷனோட PDF வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன், அதில் எடுத்து பார்த்துக்கோங்க. என்னென்ன போஸ்டிங்கு, எவ்வளோ எவ்வளோ வேகன்சி, என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணல, இது ஒரு வரைவு அறிக்கையாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே இதோட நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மொத்தமாக பார்த்திங்கனாக்கா ஒரு 23 வகையான போஸ்டிங், பிரின்ஸிபல், வைஸ் பிரின்ஸிபல், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், ட்ரெயின் கிராஜுவேட் டீச்சர், ஆர்ட் டீச்சர், மியூசிக் டீச்சர், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், லைப்ரரியன், கவுன்சிலர், ஸ்டாஃப் நர்ஸு, ஹாஸ்டல் வார்டனு, அக்கௌண்டன்ட், சீனியர் செக்ரட்டரியட் அசிஸ்டன்ட், ஜூனியர் செக்ரட்டரியட் அசிஸ்டன்ட், கேட்டரிங் அசிஸ்டன்ட், டிரைவர், எலக்ட்ரீஷியன் கம் பிளம்பர், லேப் அட்டண்டன்ட், கார்டனர், குக்கு, மெஸ் ஹெல்பர், சோகிதா, ஸ்வீப்பர், இந்த 23 வகையான போஸ்டிங்க்கு தான் சொல்லியிருக்காங்க. ஏகலவ்யா மாடல் ரெசிடென்டல் ஸ்கூல் ரெக்யூர்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணி தான் இந்த செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. இதோட ஹைலைட்டாக எவ்வளோ வேகன்சி, என்னென்ன மட்டும் பார்த்துருவோம். மொத்தமாக ஒரு 44 பக்கம் இருக்குது, அதை ஃபுல்லாக பார்க்கணுனாக்கா அந்த PDFல எடுத்து பார்த்துக்கோங்க. பிரின்ஸிபலில் ஒரு 740 வேகன்சி, அதாவது ஒரு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஒரு ஆள், ஒன் ஃபார் EMRS, அதான் ஏகலவ்யா மாடல் ரெசிடென்டல் ஸ்கூல். குரூப் ஏ வேகன்சி 11-12 சேலரி, 78,000 ஸ்டார்ட் ஆகும். பிரின்ஸிபல்னாலே தெரியும், 50 வயசுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வைஸ் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்லேயும் ஒரு 740, ஒரு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஒரு ஆள், குரூப் ஏ சேலரி தான், 11-10, ஓகேவா, 56,100 ஸ்டார்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், இதில் தான் 8,140 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு ஸ்கூலுக்கு 11 பேர், அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு ஆள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 11 பேர் ஒரு ஸ்கூலுக்கு. குரூப் பி 8 சேலரி, 47,600 181,000 வரைக்கும், 40 வயசுக்கு மிகாமல் இருக்கணும். அது இல்லாமல் SC ST OBCக்கு ரிலாக்ஸேஷன் உண்டு. இது வந்து பழங்குடியினருக்கானதுன்னு உடனே SC ST மட்டும் நினைக்க வேண்டாம், OBC எல்லாருக்குமே தான், அந்தந்த கேட்டகரியில் இவ்வளோ இவ்வளோ பேர் இருக்கணும்னு சொல்லி வச்சுருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணுவாங்க. இந்த 11 வகையான சப்ஜெக்ட் தான். அதில் பார்த்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜஸ், அதாவது அந்தந்த ஊர் லாங்குவேஜ். நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தான்றதுனால தமிழ் டீச்சர்ஸ்க்கும் உண்டு, மற்றபடி எல்லா சப்ஜெக்ட்லேயும் இருக்கிறவங்களுக்கும் உண்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், பிஎட் முடிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸில், ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஆள், குரூப் பி, 8 சேலரி, 47,600 ஸ்டார்ட் ஆகும், 40 வயசுக்கு மிகாமல் இருக்கணும். ஆல்ரெடி EMRS எம்ப்ளாய்னாக்கா 55 வயசுக்கு மிகாமல் இருக்கலாம். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு, MSல கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரெயின் கிராஜுவேட் டீச்சர்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு 12 பேர், குரூப் பி சேலரி, மொத்தமாக பார்த்திங்கன்னா 8,880 வேகன்சி இந்த போஸ்டிங்கில் மட்டுமே இருக்குது. 7 சேலரி, 44,900 142,400 டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ட் டீச்சர், ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஆள், குரூப் பி சேலரி 740, அதாவது பார்த்திங்கன்னா மொத்தமாக 740 ஸ்கூல்ஸில் ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா 740 வேகன்சி மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. 6 சேலரி, 35 வயசுக்கு மிகாமல் இருக்கணும். டிகிரி இன் ஆர்ட்ஸ் ஃபைன்ஸ் கிராஃப்ட் ஃப்ரம் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. பிஏ டிகிரி முடிச்சிருக்கணும் அந்த ஃபைன் ஆர்ட்ஸில் அப்படி இல்லைன்னா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மியூசிக் டீச்சர், ஒரு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஆள், 740 பேர் மொத்தம். பி கேட்டகரி 6 சேலரி, 35 வயசுக்கு மிகாமல் இருக்கணும். பேச்சுலர் டிகிரி இன் மியூசிக் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், ஒரு ஸ்கூலுக்கு 2 பேர், ஒரு மேல் ஒரு ஃபீமேல் அப்படின்னு சொல்லி மொத்தமாக 1,480. குரூப் பி கேட்டகரி 6 சேலரி, 35 வயசுக்கு மிகாமல் இருக்கணும். டைரக்ட் ரெக்கமெண்டாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லைப்ரரி, ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஆள், குரூப் பி, 7 சேலரி, 35 வயசுக்கு மிகாமல் இருக்கணும்னு இருக்காங்க. டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா ஸ்டாஃப் நர்ஸ், அதே மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஆள், குரூப் சி கேட்டகரி, 5 சேலரி, 29,200 ஸ்டார்ட் ஆகும், 35 வயசுக்கு மேலே இருக்கணும். பிஎஸ்சி ஹான்ஸ் இன் நர்சிங் ஃப்ரம் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும், 100% டைரக்ட் ரெக்கமெண்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் ஹாஸ்டல் வார்டன் ஒரு ஸ்கூலுக்கு ரெண்டு பேர், ஒரு மேல் அண்ட் ஒரு ஃபீமேல், 1480. குரூப் சி கேட்டகரி, லெவல் 5 சேலரி, அப் டு 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலான்ட்ருக்காங்க. 4 இயர்ஸ் இன்டகிரேட்டட் டிகிரி கோர்ஸ் முடிச்சிருக்கணுன்ட்ருக்காங்க, அப்படி இல்லைனா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி தான் கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அக்கௌண்டன்ட்டில் 740 வேகன்சி. குரூப் பி கேட்டகரி, லெவல் 6 சேலரி, 30 வயசுக்கு மிகாமல் இருக்கணும், ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டரிங் அசிஸ்டண்ட்டில் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஆள், லெவல் 4 சேலரி, குரூப் சி கேட்டகரி, 35 வயசுக்கு மேலே இருக்கணும், 3 இயர்ஸ் டிகிரி கோர்ஸ் முடிச்சிருக்கணும் கேட்டரிங்கில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சோகிதார், அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்கூலுக்கு ரெண்டு பேர், குரூப் சி கேட்டகரி, லெவல் 1 சேலரி, 18 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம், ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து குக்கு, ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஆள், குரூப் சி கேட்டகரி, லெவல் 2 சேலரி, 35 வயசுக்கு மிகாமல் இருக்கணும், 10th படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து கவுன்சிலர், அதே மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஆள், டோட்டலாக 740 வேகன்சி, குரூப் பி கேட்டகரி, லெவல் 6 சேலரி, 35400 ஸ்டார்ட் ஆகும், 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம், ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்படி ஏஜ் ரிலாக்ஸேஷனாக எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும், ஓபிசிக்கு 3 வருஷமும் கொடுப்பாங்க. டிரைவர் போஸ்டிங் அதே மாதிரி 740 வேகன்சி, குரூப் சி கேட்டகரி, லெவல் 2 சேலரி, 19900 ஸ்டார்ட் ஆகும், 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம், ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டுன்றாங்க. 10th முடிச்சிருந்து அந்த மோட்டர் வெஹிக்கிளில் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன் கம் பிளம்பரில் 740 வேகன்சி, குரூப் சி கேட்டகரி, லெவல் 2 சேலரி, 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம், 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ஐடி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கார்டனரில் 740 வேகன்சி, குரூப் சி கேட்டகரி, லெவல் 1 சேலரி, 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம், ஏஜ் ரிலாக்ஸேஷனும் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்டு கொண்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டில் 1480, ஒரு ஸ்கூலுக்கு ரெண்டு பேர், குரூப் சி கேட்டகரி, லெவல் 2 சேலரி, 19900 ஸ்டார்ட் ஆகும், 30 வயசுக்கு வரைக்கும் அப்ளை பண்ணலாம், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ரிலாக்ஸேஷன் உண்டு, 12th முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லேப் அட்டெண்டன்ட்டில் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஆள், மொத்தமாக 740 வேகன்சி, குரூப் சி கேட்டகரி, லெவல் 1 சேலரி, 18000 ஸ்டார்ட் ஆகும், 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஹெல்ப்பரில் ஒரு ஸ்கூலுக்கு ரெண்டு பேர், குரூப் சி கேட்டகரி, மொத்தமாக 1480 வேகன்சி, லெவல் 1 சேலரி, 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம், ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு, 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டில் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஆள்னு 740 பேர், குரூப் சி கேட்டகரி, லெவல் 4 சேலரி, 25500 ஸ்டார்ட் ஆகுது, வந்து 50% ப்ரொமோஷன் மூலமாகவும் 50% டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலமாகவும் தான் செலக்ட் பண்ணுறாங்க, டைரக்ட் ரெக்கமெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்வீப்பரில் ஒரு ஸ்கூலுக்கு 3 பேர், 2220 பேர், குரூப் சி கேட்டகரி, லெவல் 1 சேலரி, 18000 ஸ்டார்ட் ஆகும், 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம், எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு ரிலாக்ஸேஷன் உண்டு, 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 38800 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலுமே பல்வேறு ஸ்கூல் இருக்குது அப்படின்றனால ஒரு 100 கணக்கான வேகன்சி நம்ம தமிழ்நாட்டுக்குமே வரும். அதோட நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறேன். இதோட இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் போய் இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த ஜாப் பற்றின மற்ற அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்எஸ்சியோட எல்லா எக்ஸாமுக்குமே தனித்தனி டெலகிராம் குரூப் மூலமாக ரெக்கார்டட் வீடியோஸாக கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டேடிஜிகே, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் கிளாமஸ் முதற்கொண்டு தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் கிளாஸஸ் இருக்கும். மெட்டீரியல் எல்லாமே PDF கொடுத்துருவோம். கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மந்த்லி பார்த்திங்கன்னா 150 தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸும் சொல்லிடுங்க. அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.